எந்த பக்கமும் போக போவதில்லை, தற்போது அமைதியாக இருக்க போகிறேன், அரசியல் விமர்சகராக மட்டுமே கலந்து கொள்ளப் போகிறேன்னு தெரிஞ்சுங்க. இந்த சூழலில் திமுக விடுவதற்கான காரணம் என்ன? தேர்தல் முடிவு மக்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆளுமிக்க தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நல்ல தலைமையை கொடுத்து, நிர்வாகத்தை கொடுத்து, இந்த நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற முடியுன்ற ஒரு தீர்ப்பை தேர்தல் கொடுத்துருக்கு. அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் இந்த நல்ல தலைமையை ஏற்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் தளபதி தலைமையில் சேர்ந்திருக்கேன். அதாவது கலைஞருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் தகராறு வந்து சண்டை வந்தது உண்மை. அதெல்லாம் காலம் கடந்து இன்னைக்கு 47 வருஷம் கழிச்சு அண்ணன் தளபதி வந்து இப்போ எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டார். அவருடைய உழைப்பை முத மதிக்கணும். அதிமுகவிலிருந்து வந்த நிர்வாகிகள் அண்ணன் ஏமா வேலு உட்பட, அண்ணன் செல்வ கணபதி உட்பட, இங்கே இருக்கிற நண்பர் சேகர்பாபு உட்பட, இங்கே இருக்கிற அருமை நண்பர் செந்தில் பாலாஜி உட்பட வந்தவங்களுக்கெல்லாம் நல்லது தானே செஞ்சுருக்காங்க. அந்த விரோத மனப்பான்மை இல்லையே. பேரறிஞர் அண்ணா சொன்னது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அதை கடைபிடிக்கிற தலைவர் அண்ணன் தளபதின்றதை நான் ஏற்றுக்கிட்டேன். நான் அதிமுகவிற்கு போகாததுக்கான காரணம் என்ன? அந்த ஓபிஎஸ் ஆறாயிரம் ஒருத்தர் கேளுங்க, வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்காதீங்க, ஒருத்தர் கேளுங்க. எதிர்த்ததுனாலதான் திமுக வந்திருக்கீங்களா? அதிமுக அதாவது ஒரு தலைமைன்றா ஒற்றை தலைமையில இருக்கிற கட்சி தான் செயல்பட முடியும். அப்படி செயல்பட்டதின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அங்கே அதிமுகவில் அம்மா இறந்த பிறகு பல்வேறு நிலைப்பாடு கோண முற்றில் முட்டி மோதிக்கிட்டு நிற்கிறாங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. இந்த அதிமுகவை பிஜேபி ஏகிக்கிட்டு இருக்கு. அதில் நான் தன்மானத்திலேருந்து போய் சேர விரும்பலை. ரெண்டு விஷயத்த அண்ணன் தளபதியை நான் பாராட்டுறேன். ஒன்று, கடுமையான உழைப்பாளி. ரெண்டாவது, அவருடைய தந்தை கலைஞர் மறைஞ்ச அன்னைக்கு, இறந்த அன்னைக்கு ஓவர் நைட் ஒரு நாள் உயர் நீதிமன்றம் போய் கடற்கரையில் இடம் வாங்கினார் பார்த்தியா, அந்த துணிச்சலான முடிவை நான் பாராட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, ஆர்கே நகரில் தோத்தாலும் கூட தமிழ்நாட்டில் திமுக தான் தலைமை தாங்கும், மக்கள் உரிமைக்காக போராடும் சொல்லி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்ல, அந்த வெற்றிக்காகத்தான் நான் திமுகவில் சேர்ந்தேன். பதவி வந்து கேட்டு பெறுவதில்லை, கேட்டு பெறுவதில்லை. உழைச்ச பிறகு தலைமை பார்த்து பதவி கொடுக்கணும். கேட்டு போய் பதவி வாங்கிட்டு போய் உழைச்சிங்களாக்கு அதுக்கு மரியாதை இல்லை. உழைப்பை கண்டு தலைமை எனக்கு பதவி கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது தெரியும், பார்ப்போம். ஜெயலலிதாவிற்காக நீங்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியை விட்டு கொடுத்த காலகட்டம்லாம் உண்டு. அவருடைய விசுவாசியாக, ஜெயலலிதாவுடைய விசுவாசியாக பார்க்கப்பட்டவர், அவருக்கு எதிரான கொள்கை உள்ள ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கீங்க, அது எப்படி பார்த்தீங்க? நான் தான் சொல்லிட்டேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு கட்சி அதிமுக ரெண்டாச்சு. அம்மா மறைவிற்கு பிறகு அதிமுக நாலாச்சு. அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த தலைவரோடு அந்த இது கொள்கை பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதிமுக எம்எல்ஏக்களும் டிஎம்கே எம்எல்ஏக்களும் ஒரே வண்டியில் போகிற காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் பழசை பற்றி இன்னி பேசியில்லை. இன்றைக்குள்ள நிலைமையில் அண்ணன் தளபதி மக்களுடைய யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் உரிமைக்கு பாதுகாப்பாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு வந்ததுனால
திமுக தலைமையேற்று நான் சேர்ந்தேன். சார், அதிமுகவுடைய தீவிரமான விசுவாசியாக பார்க்கப்பட்டவர், அதே போல ஃபிராக்ஷனுக்கு அப்புறம் சின்னம்மா சின்னம்மான்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு விசுவாசியாக தான் இருந்ததா வெளிப்படுத்திட்டு இருந்தார். நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இப்போ சசிகலா அவர்களையும் வேண்டாம்னு ஏன் தூக்கி போட்டுருக்கீங்க? இல்லை, நான் அந்த இயக்கத்தில் இருந்தது உண்மை, பயணித்தது உண்மை, கடினமாக உழைச்சது உண்மை. அந்த இயக்கத்திலேருந்து வெளிவந்த பிறகு அதை நான் பேசுறது நல்லா இல்லை. என்னுடைய இயக்க இப்போ திமுக, இந்த திமுக மென் மேலும் வளரும். மிக நீண்ட பயணத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க, நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தளபதி நேர்மையான ஆட்சியை, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திமுகவை கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோடிக்கணக்கான தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க. ஒரு முற்றிலும் முதிர்ந்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின்றத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த திமுக தான் தொடர்ந்து பயணிக்கும். உங்களை போன்றே அம்மா மக்கள் முன்னேற்ற மேல் நிர்வாகிகள் வர வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைக்கி நான் மட்டும்தான் சேர்றதா இருந்துச்சு. ஆனால் நான் சேரப்போகிறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நிறையா நிர்வாகிகள் வந்தாங்க. நான் இப்போ மீண்டும் அண்ணன் தளபதியை கூப்பிட்டு போய் மிகப்பெரிய ஒரு மாநாடு அங்கே நடத்தி கூட்டத்தை கூட்டி நான் ஒரு இது ஏற்பாடு பண்ணேன்னு. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து தலைமை கழக நிர்வாகியை நீங்கள் வந்திருக்கீங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்திருந்தாரு, விபி கலைராஜன் வந்திருந்தாரு. இதே போலவே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை அம்மா மக்கள் மட்டும் மீண்டும் தாய் கழகத்துக்கு திரும்ப வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துக்கிட்டு இருக்காங்க, வருவாங்க. மனநிலைமை சரியில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. ராஜ்குமார், ராஜ்குமார், இந்தியாவிலேயே மத்திய அரசை எதிர்த்து மத்திய மக்கள் விரோத அரசு விதித்து நெஞ்சுரத்தோடு எப்படி அண்ணா வழியில், பேர் தந்தை பெரியார் வழியில், தலைவர் கலைஞர் வழியில் துணிவோடு நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தளபதியாக விளங்கி கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் அவர்கள், தளபதி அவர்கள்தான் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, அவர்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். மற்றவர்களெல்லாம் பேசுவார்கள், செயல்பாட்டில் இருக்காது. எனவே இவரை நம்பி சென்றால் திராவிட இயக்கம் தமிழகத்தை காப்பாற்றும், அந்த நம்பிக்கை வைப்போம் என்று தான் இன்றைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணனுடைய தலைமையேற்று, அண்ணன் தளபதியுடைய தலைமையேற்று இன்றைக்கு இயக்கத்தில் சேர இருக்கிறார். அவரை நாங்கள் நெஞ்சால் வரவேற்கிறோம். அவருக்கான ஆதரவு இனிமேல் தேனி மாவட்டத்தில் முழுமையாக இருக்கும் எதிர்பார்க்கலாமா சார்? அது இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. திராவிட இயக்கத்தில் திமுகவில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கோஷ்டி, எந்த யார் எந்த அணியில் இருக்கிறார், அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே எல்லாருமே பெரிய ஜனரஞ்சகமான ஒரு கட்சி. இந்த கட்சி 49 ஆரம்பித்து மிகப்பெரிய இடைவெளிகளெல்லாம் சந்தித்து இந்த இயக்கம் இருக்குமா என்று அண்ணா காலத்திலே பேசப்பட்டதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் மீறி இந்த இயக்கம் வளர்ந்து, அதற்கு பிறகு கலைஞர் மிகப்பெரிய ஒரு 14-15 ஆண்டுகள் போராடி இந்த இயக்கத்தை காப்பாற்றி, அதற்கு பின்னால் ஏற்படுத்திய சில குழப்பங்களையெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு சரியான வழிகாட்டியாக அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த தளபதியினுடைய தலைமையை ஏற்று மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி என்று சொல்வார்களே, எளிமையின் வடிவமாக இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த எளிமையின் வடிவமாக இருந்து கொண்டிருக்கிற அவரிடத்திலே இரக்கமும் இருக்கும், பாசமும் இருக்கும், பண்பும் இருக்கும் என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு எல்லோரும் இந்த இயக்கத்திலே நாங்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பலர் வர இருக்கிறார்கள். அப்படி வர இருக்கிறவருடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு தங்க தமிழ்ச்செல்வர்கள் வந்திருப்பது. எனவே இனிமேல் தேனி மாவட்டத்திலே எந்த கோஷ்டியும் இல்லாமல், இதுவரையிலும் இல்லை, இனிமேலும் இருக்கப் போவதில்லை, இயக்கம் நல்ல முறையில் அங்கே வளரும். இன்னும் நிறைய பேர் வரான்னு சொல்கிறீங்க, அம்மா மக்கள் மட்டும் வராங்களா, அதிமுக வராங்களா சார்? இல்லை, திமுக திராவிட இயக்கம், உண்மையான திராவிட இயக்கம் யார், உண்மையான திராவிட இயக்கத்துக்கு பின்னால் நாம் போக வேண்டும்ங்கிற போது அது அதிமுக இல்லை, அமமுக இல்லை, திராவிட இயக்க உணர்வு உள்ளவர்களெல்லாம் இங்கே வருவார்கள்.